மாலை மலர் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் காளிதாஸ் ஜீராம் பேசுகிறேன் ஒரு பக்க கதைங்கிறது நாங்கள் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஷூட் பண்ண ஃபிலிம் பட் இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் வெரி வெரி ரொம்ப ஸ்பெஷல் என் லைஃப்பில் வந்து என்னோடய மொத படம் லீடாக நான் நடித்த மொத படம் பாலாஜி தர்ணேந்திரன் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு நிறைய நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது படத்தோட கதையை பற்றி நான் ரொம்ப சொல்ல முடியாது பிகாஸ் இது வந்து நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம் ஜி ஃபைவ்ல பாருங்கள் கெமிஸ்ட்ரி தெரில பிகாஸ் நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்கள வந்து புதுசாக ஒரு ஒரு ஆக்டரை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் ஒரு ஃப்ரெண்டு கூட மீட் பண்ணுறோம் ஒர்க் பண்ணுறோம் அந்த ஃபீல்டாக இருந்துச்சு இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சதே வந்து இந்த படம் நாங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பார்க்கும்போதும் இப்போது ரீசெண்டாக பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அஸ் அன் ஆடியன்ஸே வந்து ஒரு இடத்துல கூட ஐயோ இது பழைய படம் மாதிரி இருக்கே அப்படிங்கிறது எங்களுக்கு ஃபீலே ஆகலை இன்னும் சொல்லப்போனால் இது இன்னொரு இன்னும் டிலே ஆயிருந்தா கூட இது ஒரு பழைய படமாக தெரிஞ்சிருக்காதுங்கிறது என்னோடய ஒப்பீனியன் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது எனக்கும் மேகாக்கும் கோவிந்துக்கும் ஒரே ஃபஸ்ட்டு படம் மூணு பேருக்கும் சரி இப்போ சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் மூணு பேரும் மூணு டிஃப்ரெண்ட் டேரக்ஷன்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நிறையா நல்ல மெமரிஸ் இருக்குது எங்களுக்கு எல்லாருக்குமே சரி இந்த படம் வந்து ஒரு இமோஷனல் கனெக்ட் பயங்கரமாக இருக்கும் அண்ட் பாலாஜி சார் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பிகாஸ் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான பார்த்துட்டு நான் வந்து தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது நான் யோசிச்சிருக்கேன் இந்த மாதிரி இந்த டேரக்டர் கூட நம்ம எப்போவாவது ஒர்க் பண்ணுவோமாங்கிற ஒரு தாட் வந்திருக்கு ஸோ இந்த டீம் இந்த டீமோட பாலாஜி சாரோட பிரேம் சார் நைன்டி சிக்ஸ் டேரக்ட் பண்ண பிரேம் சார் தான் கேமரா பண்ணியிருக்காரு ஸோ இந்த டீமோட எனக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ப்ளஸ்ஸிங்னு சொல்லுவேன் அண்டு ஒரு இடத்துல கூட வந்து அவங்க வந்து புதுசாக வந்த பையன் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணதே இல்லை அவங்க டீமில் ஒருத்தரை தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க படம் வந்து ஒரு பக்க கதை வந்து இந்த வர டுவெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகுது ஜி ஃபைவ்ல எக்ஸ்க்ளூசிவாக ஜி ஃபைவ்ல பார்த்து வீட்டில் உட்காந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு இடத்துலையாவது ஜென்வனாக நீங்கள் ஃபீல் இந்த படம் வந்து உங்களை டச் பண்ணும் அண்ட் யூ வில் டேக் சம்திங் அவே ஃப்ரம் திஸ் ஃபிலிம் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் ஆல் த மாலை மலர் வியூவர்ஸ் அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அ ப்ரில்லியன்ட் ஹாப்பி நியூ இயர் ஹாய் நான் கோவிந்த் வசந்தா இந்த ஒரு பக்க கதை படத்தோட மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலாக ஒரு பக்க கதை வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் இதில் பண்ண தா தானாய் பாட்டு வந்து என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் பாட்டு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு பண் முடிச்சுட்டு இப்போது ஐம் ஐ வெரி வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் ரிலீஸிங் ஃபைனலி என்னென்னா இட்ஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் எவர் ஒர்க் டென் ஃபஸ்ட்டு வந்து பாலாஜி அண்ணா படங்கள் எல்லாமே எனக்கு கண்டென்ட் வந்து அவ்வளோ இன்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் த ஸ்டோரி டெல்லிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஐ பிலீவ் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக நம் பண்ண முடிஞ்சது இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஃப் யூ கம்பேர்டு டு நைன்டி சிக்ஸ் கம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனரில் இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் ஃபிலிம் இந்த படத்தில் ரெண்டு பாட்டு இருக்குது அதில் ஒரு பாட்டு பாடினது ஷான் ரோல்ட் அண்ட் ஆனந்தி ஜோஷி அதர் சாங் இஸ் அ நியூ சிங்கர் பார்வதி அண்ட் ரெண்டு பாட்டுமே மெலடி சாங்ஸ் தான் சுச்சுவேஷ்னல் சாங்ஸ் அண்ட் யா எவ்ரி ஒன் ப்ளீஸ் வாட்ச் திஸ் ஃபிலிம் இட்ஸ் ரிலீஸிங் ஆன் ஜி ஃபைவ் ஆன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம் நான் பாலாஜி தரணிதரன் ஒரு பக்க கதை படத்தோட இயக்குனர் படம் வந்து டைட்டில் வந்து ஒரு பக்க கதை இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணம் மாதிரி சீதகாதி மாதிரி இந்த கதைக்கும் இந்த டைட்டிலுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அதை வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் வைக்கும் போது சுவாரஸ்யமாக இருக்கணும் கேக் கேட்குறவங்களுக்கு இது அந்த டைட்டில் ஏதோ ஒரு சின்ன ரெகுலராக வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் ஏன்னா ஃபஸ்ட்டு போய் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறது டைட்டில் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிகிறது டைட்டில் தான் திருப்பி திருப்பி அந்த டைட்டில் சொல்லி தான் இந்த படத்தை சொல்ல போகிறாங்க அதனால் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வச்சு பா படம் பண்ணும்போது நமக்கு டைட்டில் மேட்ரு கிடையாது அந்த ஸ்டார் தான் மேட்ரு இந்த படங்களுக்கு வந்து டைட்டில் நம்ம கொஞ்சம் கவனத்தை ஈர்க்கணும் அதனால் அதுக்கு ரொம்ப யோசித்தது தான் முதல் படத்துக்குமே ரொம்ப யோசித்தது தான் ஆனால் அதே சமயத்தில் வெறும் ஈர்ப்புக்காக மட்டும் வைக்காமல் படம் பார்த்தாலும் அந்த கதைக்கும் அது ரொம்ப ஆப்டாக இருக்கணும் அப்படின்னு உண்மையை சொல்லணும்னா குழந்தைக்கு பேர் வைக்கிறத விட சினிமா டைட்டிலுக்கு ரொம்ப டைம் எடுத்து யோசித்தேன் மூணு படத்துக்குமே இந்த படம் வந்து காளிதாஸ்க்கு மேகா ஆகாஷ்க்கு கோவிந்த் வசந்தாக்கு படத்தோட கலை இயக்குனர் வினோத் ராஜ்குமாருக்கு நிறைய பேருக்கு இந்த படம் வந்து முதல் படம் எனக்குலாம் நான் நானும் ரெ ரெண்டாவது படம் நானும் பிகினிங் ஆஃப் த கேரியர் தான் படத்தோட ஆசிரியர் கார்த்திக் நேத்தா அவருமே அப்போ தான் வெளியில் வர்றாரு எழுத ஆரம்பிக்கிறாரு ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருந்தது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணது இது என்னென்னா ஒரு படம் நடிச்சிட்டோம் இல்லைன்னா ஒர்க் பண்ணிட்டோம் சரி அந்த படம் வரல கொஞ்சம் லேட்டாக வருது இல்லை எப்போ வரும்னு தெரில அப்படி போக கூடிய படமாக இல்லை இந்த படம் ஏன்னா எல்லாருமே ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணி எல்லாருக்குமே இது படமா நிறைய பேருக்கு மொதல் படம் இன்னொரு விஷயம் ரொம்ப பர்ஸ்னலாக எல்லோரும் ஒர்க் பண்ணதுனால எப்பயுமே மனசில் வந்து இந்த படம் ஒரு ஒரு பெண்டிங்காகவே இருந்துச்சு ஒரு இப்போ ரிலீஸ் ஆகிறதுல ஒரு ஒரு பாரம் நீங்கிற மாதிரி ஆகிடுச்சு படத்தோட ஒரு ஜிஸ்டுன்னா ஒரு ஒரு நடுத்தர வருக குடும்பம் ஒரு சாதாரண மனிதர்கள் நம்ம பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி நம்மலாம் இப்போ நம்ம ஒரு நார்மலான மனிதர்கள் அவங்களுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க அதை எப்படி புரிஞ்சிக்கிறாங்க அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த சொஸ் சொசைட்டி அதை எப்படி புரிஞ்சுக்குது அவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு ந நாலேஜோடு அதை எப்படி புரிஞ்சுக்குது அவங்க அவங்கள எப்படி பார்க்குறாங்க அந்த ஃபேமிலியை எப்படி பார்க்குறாங்க அதெலாம் தான் இந்த கதை இது ஒரு ஃபேமிலி ட்ராமா ஃபேமிலியோட ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு ட்ராமா ஒரு பக்க கதை திரைப்படம் ஜி ஃபைவில் இந்த மாதம் இருபத்தஞ்சாந்தேதி வெளிவருது எல்லோரும் நிச்சயமாக பாருங்கள் குடும்பத்தோடு உக்காந்து பார்க்கக்கூடிய படம் நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு ஒரு உங்களை என்டர்டெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு புது அனுபவமாகவும் இருக்கும் பார்த்துட்டு உங்கள் க கருத்துக்களை பகிருங்க நன்றி